அகலகல்லேன் கிரகம் என்று அலர்மேல் மங்க உரைமாறுபான் நிகரில் புழாய் உலகம் உடையாய் என்னை யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அப்படி ஏழு மலைக்கு அப்பனாக இருக்கக்கூடிய ஏழுமலையான் சப்தகிரி வாசன் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய வெங்கடேச பெருமான், அந்த வெங்கடேச பெருமான் நம்முடைய தர்மமிகு சென்னையில் கிண்டி மடுவன்கரை சாத்தானிப்பேட்டையில் அருள் பாலித்து வருகின்றார். அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதில் திங்கட்கிழமையில் தரிசனம் செய்வது என்பது இன்னும் பொருத்தமானது. என்ன காரணம் என்று சொன்னால், திருமலைக்கு சந்திரகிரி என்ற ஒரு பெயரானது உண்டு. ஆகையினால் அந்த சந்திரகிரியில் அருள் பாலித்து வரக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் நம்முடைய சென்னையிலும் அருள் பாலித்து வருகின்றார். ஆகையினால் இந்த நாளில் அந்த சந்திரனுக்குரிய நாளில் நாம் தரிசிப்பது என்பது சிறப்பு வாய்ந்தது. அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் இங்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக அப்படி மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலித்து வருகின்றார். இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அலமேலுமங்க தாயார் பத்மாவதி தாயார் அருள் பாலித்து வருகின்றார். இந்த பெருமாள் சன்னதிக்கு முன்பாக எல்லா பெருமாள் ஆலயத்திலும் இருப்பதைப் போல கருடனுக்கு சன்னதி, அதற்கடுத்ததாக பகவத் ராமானுஜர், மணபால மாமுனிகள், ஆழ்வார்கள் என்று, அடுத்து ஆண்டாள் ஆச்சியார் என்று, இப்படி அந்த திருமால் வழிபாட்டுக்கே உரிய ஒரு இலக்கணத்தோடு சன்னதிகள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. நாம் இப்பொழுது ஆலயத்தை தரிசிப்போம், இதன் பெருமையை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைக்கு நாம் சென்னை கிண்டி மடுவின்கரை சாத்தானிப்பேட்டையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று சொன்னால் திருமலையில் இருக்கக்கூடிய இறைவன் வெங்கடேச பெருமான். அந்த வெங்கடேச பெருமான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கோவில் கொள்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்ற திருநாமமானது சூட்டப்படுகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மிக மிக பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய தென் திருப்பதி என்று கொண்டாடப்படக்கூடிய திருமலை வையாவூர் என்று அப்படி புனிதமாக அழைக்கப்படக்கூடிய அந்த மலைவையாவூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாளுக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று பெயர். அதாவது தோடர்மான் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு இறைவன் இங்கு எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அவருடைய மனதில் தோற்றுவித்தான். அதாவது மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் இருக்கின்றதே அதற்குத்தான் பிரசன்ன என்று பெயர். அதைப்போல மதுரையில் பார்த்தோம் என்று சொன்னால் திருமலை நாயக்க மன்னனுக்கு மனதில் அப்படி பிரசன்னமானான், தோன்றினான் இறைவன். ஆகையினால் அங்கு மதுரையிலும் பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று தல்லாகுளத்தில் அருள் பாலித்து வருகின்றார். அதைப்போல நம்முடைய சென்னை கிண்டி மடுவன்கரையில் சாத்தானிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பெருமக்கள் 1922 வாக்கில் பஜனை மடம் அமைக்க வேண்டும் என்று அமைத்து அப்படி வழிபாடுகள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி இந்த இறைவனுக்கு ஆலயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் இறைவன் உணர்த்தினான், தோற்றுவித்தான். ஆகையினாலேதான் இந்த பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று அழைக்கப்படுகின்றார். வாருங்கள், ஆலயத்தை தரிசிப்போம். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கிண்டி மடுவன்கரை சாத்தானிப்பேட்டையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய இறைவன் ஏழுமலை வாசன் என்று அப்படி சப்தகிரி வாசன் என்று பூஜிக்கப்படுகின்றான், கொண்டாடப்படுகின்றார். அதாவது திருமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு இறைவன் எழுந்தொருளி இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கின்றதே அதற்கு வேங்கடாத்திரி என்று பெயர். ஆகையினாலே தான் பெருமாளுக்கு வேங்கடேசன் என்று அற்புதமான பெயர். எனவே இந்த ஆலயத்திலும் பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று அழைக்கப்படுகின்றான். திருமலையில் பார்த்தோம் என்று சொன்னால் ரிஷபாத்திரி, கருடாத்திரி, அஞ்சனாத்திரி, நீலாத்திரி, நாராயணாத்திரி, வேங்கடாத்திரி, அஞ்சனாத்திரி என்றெல்லாம் அப்படி அழைக்கப்படக்கூடிய ஏழு சிகரங்கள். அந்த ஏழு மலை சிகரங்களில் வேங்கடாத்திரி என்று சொல்லக்கூடிய சிகரத்தில் இறைவன் இன்றைக்கு அருள் பாலித்து வருகின்றான். வேங்கடாத்திரி என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அத்திரி என்று சொன்னால் மலை, வேங்கடம் என்று சொன்னால் அதற்கு சிறப்பான ஒரு பெயரானது உண்டு.
எப்படி என்று சொன்னால் வேம் என்று சொன்னால் எரிப்பது, கடம் என்று சொன்னால் பாபங்கள், அதாவது பாபங்களை எரிப்பது வேம் கடம் என்று அதற்கு ஒரு பொருள். மற்றொரு பொருள் என்ன என்று சொன்னால் வேம் கடம் என்று சொன்னால் நிலையான செல்வம் என்று ஒரு பொருள். இரண்டு வகையுமே இந்த வேங்கட மலைக்கு பொருத்தம் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது பாபங்களை எரிக்கக்கூடியது என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் அந்த காலத்தில் வேத காலத்தில் ஒரு அற்புதமான வரலாறு என்ன என்று சொன்னால் காளகஸ்தி பகுதியில் இருக்கக்கூடிய மாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தன இளைஞன், வேதம் படித்தவன், ஆனால் அவனுடைய விதிவசத்தால் அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் முறை தவறி சென்று விட்டான். அப்படி முறை தவறி சென்று விட்ட காரணத்தினாலே என்னாயிற்று, அவனுக்கு தீராத தொழு நோயானது வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே என்னாயிற்று, அவன் உறவினர்கள் கூட அவனுக்கு அருகிலே வருவதற்கு அஞ்சுகின்றார்கள். அதாவது அவனுக்கு சாதத்தை கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது கூட ஏதோ ஒரு நாய்க்கு அப்படி கொண்டு வந்து வைப்பதைப் போல வைத்துவிட்டு ஓடிவிடுகின்றார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைந்து விட்டதே என்று அவன் நொந்து போய் என்ன செய்தான், நேராக வீட்டை விட்டு வெளியேறி வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி, அதாவது நாம சங்கீர்த்தனம் பஜனை என்று சொல்லக்கூடிய வழிபாட்டுக்கு முறையிலே தான் இந்த ஆலயம் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய ஆலயமானது உருவானது என்று பார்த்தோம் அல்லவா. அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டு சில அடியவர் கூட்டமானது நேராக சென்று கொண்டே இருந்தார்கள். அப்படி இறைவனை நோக்கி கோவிந்தா என்றெல்லாம் பாடிக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மாதவன் என்ன செய்தான், அந்த கூட்டத்தின் பின்னாலேயே அவனும் செல்கின்றான். அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்று அவனுக்கு தெரியாது, யார் பின்னாலே வருகின்றார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள் பாட்டில் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டே இருக்கின்ற நேரத்தில் இந்த திருவேங்கட மலை பகுதிக்கு, இந்த மலை மீது ஏறுவதற்காக இந்த மலை பகுதிக்கு அந்த அடியவர் கூட்டம் வந்தது. அதோடு இந்த மாதவனும் வந்தான். வந்து அந்த மலையிலே காலை வைத்தான். அப்படி காலை வைத்த உடனே என்னாயிற்று, சடார் என்று அவன் உடலில் திகுதிகு என்று அப்படி தீப்பற்றி எரிவதைப் போல ஒரு உணர்வு. ஆனால் அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வானது வந்து அவன் என்ன என்று அப்படி கொஞ்ச நேரம் கடித்து தன் உடலை பார்க்கின்ற பொழுது அவன் உடலிலே இருந்த குறை நீங்கி அவனுடைய உடலானது பொன்மயமாக மாறிவிட்டது. அதாவது முன்பு எப்படி இருந்தானோ, இந்த நோய் தாக்குவதற்கு முன்பாக எப்படி இருந்தானோ அதை போன்ற தன்மையில் அவனும் இருந்தான். ஆகையினால் அவனுக்கு வந்திருந்த அந்த வினை, அதாவது அந்த நோய், இந்த மலையிலே கால் வைத்த உடனே அந்த பாபமானது எரிக்கப்பட்டது, அந்த வினையானது நீங்கியது. எனவே நம்முடைய வினைகள் அனைத்தையும் எரிக்கக்கூடிய வேங்கடம் என்ற பெயர் பொருத்தத்திற்கு ஏற்ற வகையில் இந்த வரலாறானது அமைந்திருக்கின்றது. ஆகையினாலேதான் சுவாமி நம்மாழ்வார் என்ன செய்தார், இந்த இறைவனை பற்றி பாடுகின்ற பொழுது குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே என்று குறிப்பிட்டார். இப்படி நம் வினை ஓயுமை என்றவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் என்று தெரிவித்து, இன்றைக்கு நாம் தரிசித்த மடுவின் கிரை, அதாவது கிண்டி மடுவின் கிரை, சாத்தானிப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எந்தளவில் நிறைவு செய்து கொள்வது. நாகை முகுந்தன், நன்றி, வணக்கம், வாழிய நலம்.